ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் நீங்கள் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் பாயாசம். பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பால் பாயாசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க, நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு 2 ஏலக்காய், திராட்சை. வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வாணலில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ரைஸை நல்ல ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த வாஷ் பண்ண ரைஸை வந்து நம்ம அந்த நெய்யில் தண்ணி இல்லாமல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்தமாரி ரைஸை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்தமாரி அரிசி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாலை நல்லா ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம ஒரு வாணலில் நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம இதில் வதக்கிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே சேர்க்கறதுனால எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த திராட்சையை போடுங்க. திராட்சையும் நல்லா பபுள்ஸ் மாரி வரும். வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் மாரி எல்லாமே வந்துச்சு. பொன்னிறமா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். சுகர் எல்லாமே இதாகிருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா வாசம் செமையாக இருக்குது. 2 ஏலக்காயும் இதில் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். லைட்டாக உப்பு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.